ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். பெண்களுக்கு மட்டும்தான் கஷ்டம் இருக்குமா? ஆண்களுக்கெல்லாம் கஷ்டமே இருக்காதா? வாழ்க்கையில் ஆண்களுக்கு என்ன பிரச்சனை இருக்க போகுது அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன பேண்ட் சட்டை போட்டுக்கிட்டு ராஜா மாதிரி இருக்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது உண்மை இல்லை. அவங்களுக்கும் நிறைய பிரச்சனைகள் கஷ்டங்கள் இருக்குது. ஒரு வீட்டில் ஆண் குழந்தை பிறந்துட்டா குடும்பத்தில் இருக்கிற எல்லோரும் சந்தோஷப்படுவாங்க. சிங்கக்குட்டி பிறந்துட்டா இனி அவன் குடும்பத்தை காப்பாற்றிடுவான்னு பெற்றவங்க சந்தோஷப்படுவாங்க. பால்குடிய கூட குழந்தை மறந்துருக்காது, அதுக்குள்ளே இவன் வளர்ந்ததும் நமக்கு சம்பாதிச்சிடுவான்ல அப்படின்னு கனவு காண்பாங்க. அது மட்டும் இல்லாமல் குழந்தை வளரும் போதே வேலைக்கு போய் சம்பாதிச்சு அம்மாவுக்கு வளையல் வாங்கி தருவியான விளையாட்டாக கேட்பாங்க. ஆனால் அந்த ஆண் குழந்தைக்கு 6 அல்லது 7 வயசு தான் இருக்கும். இப்படி அவங்க வளரும் போதே அவங்களுக்கு நெருக்கடியை கொடுக்குறோம். படிக்கும் போதோ அல்லது வேலைக்கு போகும்போதோ காதல் தோல்வியை சந்திக்கும் போது அவங்க படுற கஷ்டங்கள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. காதல் தோல்வியில் ஆண்கள் கண்கலங்கினா கூட அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் ஆம்பளை பிள்ளை அழலாமா, உனக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய மீசன்னு கிண்டலாக கேட்பாங்க. இதனால் மனசில் இருக்கிற வழியை வெளியே காட்ட முடியாமல் அழுகையை மறைச்சி சந்தோஷமாக இருக்கிற மாதிரி காட்டிக்குவாங்க. ஒரு இறுக்கமான மனநிலைமைக்கு தள்ளப்படுறாங்க. மனசில் நினைக்கிறத வெளியில் சொல்ல முடியாமல் புழுங்குறதும் ஒரு மரண வழி தான். திருமணம் முடிஞ்சு குடும்ப பாரத்தை தூக்கி சமைக்கும் ஆண்களுக்கு 1 மாதம் சம்பளம் இல்லைன்னா அவன் நிலைமை என்ன ஆகும்? ப்ரெஷர் தலைக்கேறி இந்த பிரச்சனைகளிலிருந்து எப்படி வெளிவர்றதுன்னு தெரியாமல் இந்த வாழ்க்கையே வேண்டாம்னு நினைக்கிற ஆண்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. பெண்கள் தீபமாக ஜொலிக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் என்னையும் தெரியுமா இருக்கிற ஆண்கள் தான். இப்போல்லாம் ஆண்களோட வாழ்க்கை முறை மிஷின் மாதிரி ஆயிடுச்சு. காலையில் எந்திரிச்சு எக்ஸசைஸ் பண்ணுறது, வீட்டுக்கு தேவையான வேலைகள் எல்லாம் செய்கிறது, அப்புறம் குழந்தைங்களை ஸ்கூலில் கொண்டு போய் விடுறது, அவசர அவசரமாக டிராஃபிக்கில் மாட்டி முட்டி மோதி ஆஃபீஸ்க்கு போய் அங்கேயே லேட்டுன்னு முகத்தில் அடித்த மாதிரி கேட்குற மேனேஜர், இதை எல்லாத்தையும் சமாளித்து ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்க அவங்களோட திறமையை வெளிப்படுத்தணும் அப்படின்ற எண்ணத்தில் ஹையர் அத்தாரிட்டி கிட்ட போட்டு கொடுத்து பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்காம கடன்காரனை எப்படி சமாளிக்க போகிறோம், அம்மாவோட மருத்துவ செலவை எப்படி சமாளிக்கிறது, குழந்தைங்களோட ஸ்கூல் ஃபீஸு, மளிகை கடைக்காரங்க, பால்காரங்க இவங்க எல்லாரையும் எப்படி சமாளிக்க போகிறோம் அப்படின்னு மன உளைச்சலில் வீடு திரும்புகிற கணவன்மார்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஸோட வீட்டுக்கு வர கணவர்கிட்ட மனைவி வரும்போது மாவு வாங்கிட்டு வாங்க, அப்படியே சட்னி சாம்பார் ஏதாச்சும் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு உடனே ஃபோனை வச்சிருவாங்க. வேற வழி இல்லைன்னு பர்ஸில் இருக்கிற காசை தொடச்சி எடுத்து மனைவி சொன்ன எல்லா பொருளையும் வீட்டுக்கு வாங்கிட்டு வருவாங்க. எங்க பூ வாங்கிட்டு வரலையா, பால் வாங்கிட்டு வரலையா, உங்க ட்ரெஸ்ஸை பாத்ரூம்ல ஊற வச்சிருக்கேன் துவைச்சி போட்டுடுங்கன்னு சொல்ற மனைவிமார்கள் தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் இவ்வளவு கஷ்டப்பட்டு கணவர் யாருக்காக உழைக்கிறாங்கன்னு மனைவி உணர்ந்து கணவருக்கு உறுதுணையாகவும் ஆறுதலாகவும் இருந்தால் அவங்களும் அவங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லோரும் நிம்மதியாக வாழ முடியும். இப்படி கணவனும் மனைவியும் நல்ல புரிதலோடு இருந்தாங்கன்னா விவாகரத்து அப்படின்ற வார்த்தைக்கே இடம் இருக்காது. பெற்றோருக்கு நல்ல மகனாகவும் தன்னோட மனைவிக்கு நம்பிக்கையானவனாகவும் குழந்தைகளுக்கு நல்ல அப்பாவாகவும் சொந்த பிரச்சனைகளை வெளியில் சொல்ல முடியாத தவிக்கும் ஒவ்வொரு ஆணும் இங்கு போற்றப்பட வேண்டியவங்க தான். ஒவ்வொரு குடும்பத்தையும் தன்னோட விடாமுயற்சியாலும் கடின உழைப்பாலும் தூக்கி நிறுத்திக்கிட்டு இருக்கிற, தூக்கி நிறுத்த நினைக்கிற எல்லா ஆண்களும் அழகானவங்க தான். என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணுங்க. நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்க மொபைலுக்கு வந்து சேரும். நன்றி.